இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கம் நமக்கு நிறைய சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், தங்கத்தை வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடித்த ஒன்று, போட்டுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. விஞ்ஞான வழியில் கிராமப்புறங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிறந்த வழி இது. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கம் நமக்கு நிறைய சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு தடவையாவது செய்தோம்னால் நமக்கு தங்கம் சேர்க்கை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், தான தர்மங்களை நிறைய பேருக்கு செய்யுங்க. முடியலன்னா தான தர்மங்கள் செய்ய முடியலன்னா செய்கிறவங்கள தடுக்காதீங்க, ரெண்டும் பண்ணுங்கள். அதை விட எல்லாருக்காகவும் உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து ஒரு மனிதாபிமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தங்கத்துக்கு போயிடலாம். யாருக்குமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பொருள் சொல்லவே முடியாதுன்னா தங்கத்தை வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடித்த ஒன்று, போட்டுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. தங்கம் அப்படிங்கிறது பெரிய ஒரு அனுக்கிரகம், ஐஸ்வர்யம், ஸ்வர்ணம்னு சொல்கிறோம். இது நிறைய வீட்டில் வந்து சேர மாட்டேங்குது. பணம் இருக்கும், தங்கம் சேராது. 10 லட்சம் ரூபா பணம் வச்சுருப்பாங்க, ஒரு 5 சவரன் செயின் எடுக்க முடியாது அவங்களால, அதுக்கான யோகம் கிடையாது. அதாவது சொர்ணம் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து யோகம் இருக்கணும். பணம் சேர்றதுன்றது இன்னொரு யோகம். பணம் உடனே கரையும், தங்கம் வந்து உடனே கரையாது, அது பணமாக மாற்றி கொடுக்கும், அது வேற கதை. அதனால் இந்த சொர்ணம் சேர்றதுன்றது அத்தனை ஒரு அற்புதமான ஒரு நிலை. சரி, இப்போ நமக்கு சேரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு தங்கம் வாங்குறீங்க இல்லையா, ஒரு மோதிரம் செயின்னு கம்மல்னு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. அப்படி வாங்குறத என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு கொண்டாந்து வசம்புன்னு ஒரு பொருள் இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கெட்டால் கிடைக்கும், வசம்பு அது பேர். அந்த வசம்பு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கணும், நிறைய இருக்கணும். அதுக்கப்புறம் நன்னாரி வேறுன்னு கேட்டாலும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், இது ஒரு 100 கிராம் அது ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்குன்னு ஒரு பாக்கு, குண்டாக இருக்கும், களிப்பாக்கு இல்லை, வெத்தலை பாக்கோடு வைக்கிறீங்களா அது கிடையாது, குண்டாக இருக்கும், அதுக்கு பேர் கொட்டைப்பாக்கு. இந்த மூணு பொருளையும், கொட்டைப்பாக்கு ஒரு 10 இருக்கணும், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு மண் சட்டியிலையோ அல்லது ஒரு பித்தளை சட்டியிலையோ போட்டுங்க, சில்வர் வேண்டாம், இதில் எதுலையாவது போட்டுங்க, இல்லைனா ஒரு பட்டு துணியில் வச்சிங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கின தங்கத்தை கொண்டாந்து அதில் வச்சு ஒரு முடி போட்டுட்டு ஒரு 3 நாள் கழித்து அதை எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கிங்க, தங்கம் சேரும். இல்லையா, நம்மகிட்ட தங்கமே இல்லைனாலும் இருக்கிற தங்கத்தை நல்லா அலம்பிட்டு நான் சொன்ன பொருளோடு வச்சு மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து எடுத்து போட்டுங்க, பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து தங்கம் சேருதலை வந்து அதிகப்படுத்தும், ஏன்னா ஒரு வசீகர தன்மை இது கொடுக்கும். இது வந்து ஒரு எளிமையான வழியில் கிராமப்புறங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிறந்த வழி இது. இதை மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் சேருதல் நல்லாயிருக்கும், அதிகமாக ஆகும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339158166.